அனைவருக்கும் வணக்கம். ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்மா உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்திய உபதேச முறைகளுக்கு செல்வோம். வாருங்கள் எமது குழந்தைகளை. குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி, குருவின் விழியே எந்தனுக்கு தீபம் தீபம், குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம், குருவின் பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய 20 7 30 காப்பு காப்பு எமது குழந்தைகளை. பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக. பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக. பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை செவிப்பீர்களாக. பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாம சப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளே. இந்த உயரிய அருள்மொழிகளுடைய சுஷமத்தை புரிந்து கொண்டு நாம் மேன்மேலும் குருவினுடைய பாத கமலத்தில் நம்மை பிணைந்து கொண்டு நம்பிக்கை பொறுமை காத்து அந்த உயரிய ஆற்றல் ஆதி ஆற்றலுடைய முழுமைத்தன்மையில், அதாவது திருவின் ஆற்றலை குருவின் ஆற்றலாக இருக்கின்றது. குருவில்லாமல் ஆதி ஆற்றலால் நம்மோடு இணக்கமாக பிணைந்து கொண்டு அந்த முழுமைத்தன்மை இயக்கிக் கொள்ள முடியாது, அது இயங்கவும் முடியாது எமது குழந்தைகளே. அதற்கு ஒரு உயர்ந்த உச்சமற்ற சமாதி அடைந்த பரமாத்மா தேவைப்படுகின்றது. ஆகவே அந்த உலகத்தை ஆளுகின்ற உயர்ந்த ஆற்றல் சத்குருவின் மூலமாக நமக்காக அனைத்தையும் செயல்பட வழிகாட்ட இறை தூதனாக அனுப்பியிருக்கின்றது. ஆகவே இதனை முழுமையாக புரிந்து கொண்டோம் என்று நாம் தேடுவதும் நம்மை பண்படுத்தி கொண்டு உயர்நிலை அடையக்கூடிய சாத்திய கூறுகளை நாம் விரைவாக பெறலாம். ஒரு சத்குருவானவர் தம்முடைய குழந்தைகளை ஒரு உயர்ந்த உயர்தன்மையுள்ள நாம் என்கின்ற தன்மையில் தாம் பெற்றதை, அதாவது பிரபஞ்ச பேரியக்கத்திலிருந்து ஒரு குருவானவர் பெறுகின்ற அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாரி வழங்குகிறார். அதாவது ஒவ்வொரு குழந்தையினுடைய ஏற்கும் திறனையும் உட்கிரகித்து அவருடைய வழிகாட்டுதலை பெற்று பண்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில்தான் ஒரு குருவினுடைய ஆற்றல் செயல்பட எத்தனைக்கின்றது. அதாவது அந்த ஆற்றல் முழுமையாக நமக்குள் செயல்பட வேண்டுமென்றால் நம்முடைய நான் என்கின்ற அகந்தை அகங்காரத்தை இழந்து நாம் என்கின்ற தன்மையில் அவரோடு ஆத்மார்த்தமாக பிணைந்து கொள்ள நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு சத்குருவானவர்களும் தன்னுடைய குழந்தைகள் ஒரு உயர்தன்மை பெற்ற உருவாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. பகவான் கூறுகின்ற, யான் குருவை தேடி அலைகின்றேன், என்னுடைய குழந்தைகள் மேன்மேலும் பண்படுத்தி கொண்டு சிறந்த கர்மயோகியாக அதே சமயத்தில் ஞான வழி பாதையிலும் அவன் சிறந்து எம்முடைய கஜானா நிரம்பி வழிகின்றது. எம்மிடம் யாருமே வந்து எதுவுமே கேட்பார் இல்லை, அதாவது ஞான பாதைக்கான முழுமைத்தன்மையை யாருமே எம்மிடம் கேட்கவில்லை என்று கூறுகின்றார். உலகாயுத தேவைகளுக்காக வேடமிட்டு கொண்டு பாசாங்கு செய்து அந்த உயரிய ஆற்றலுடைய முழுமைத்தன்மையை புரியாமல் பிரார்த்தனை என்கின்ற பேரில் நாம் அதனோடு போட்டி போட்டுக்கொண்டு ஏன் செய்யவில்லை, ஏன் செய்கிறீர், இவ்வாறெல்லாம்
மல்லு கட்டி கொண்டு அந்த உயிர் தன்மையை நாம் கோட்டை விடுகின்றோம், கோட்டை விடுகின்றோம். நமது குழந்தைகளையாகவே பகவான் கூறுகின்ற, நீங்கள் அனைவரும் எம்மிடம் வருகின்றீர்கள், உங்களுடைய அகவழி பயணத்திற்கான அறிவுறுத்தலை வழிகாட்டுதலை அந்த ஞானத்தை பெற எத்தனைக்கவில்லையே, யான் காத்து கிடக்கின்றேன் என்று கூறுகின்றார் பகவான். ஆகவே எமது குழந்தைகளை பகவான் கூறுகின்ற அனைத்து அறிவுறுத்தல்களும் வழிகாட்டுதலும் சாய் சரித்திரத்தில் பகவான் நேரடியாக அறிவுறுத்தி எழுதிய அனைத்து உரைகளும் நாம் படிக்க படிக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தனி மனித உயிருக்கான ஒரு உரமாக, அது அகத்திலும் சரி புறத்திற்கும் சரி ஆத்ம உணவாக, புறவாழ்வில் இயக்க ஓட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடிய நிலையில் அதற்கான தீர்வாக வழிமுறைகளாக வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலும் நம்மை வந்தடையும் போது நமக்குரிய அது தெளிவையும் மனக்குழப்பதற்கான தீர்வையும் சிந்தனா சக்தியையும் சித்தத்தை தூய்மைப்படுத்தி அறம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய நிலையையும் அது பயிற்றுவிக்கின்றது. எமது குழந்தைகளை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஆகியன ஒரே நெருக்கோட்டில் இயக்கப்பெற்று சித்தம் தெளிவடைந்து நம்முடைய ஆத்மா நிர்மலம் செய்யக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் பகவான் சேர்த்தே அங்கே வைத்திருக்கின்றனாகவே பகவானுடைய உபதேச மொழிகளும் உறுதிமொழிகளும் பொன்மொழிகளும் அது நீங்கள் எங்கு பார்த்தாலும் உங்களுக்கும் அந்த வார்த்தைக்கும் இடையான அத்தனை ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது. எமது குழந்தைகளை ஆழமாக நான் அனைத்தையும் பார்த்துவிட்டு கூறுகின்றேன். மிக மிக எளிமையானவர், அன்பிற்கு இனியவர், உங்களுடைய உயர்ந்த அன்பில் குழந்தையாகவும் இருக்கின்றார். ஆனால் அவன் பெரியக்கவாதி, நுண்ணறிவாளன், அனைத்தையும் மிகுந்த ஆழமாக கவனித்துக் கொண்டு நீங்கள் மௌனத்தில் குடிகொண்டிருக்கும் பொழுது அந்த மௌன மொழியில் வந்து உங்களுக்குரிய நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து எண்ணதிர்களையும் கவனித்து மிகச் சரியாக நுட்பமாக கவனித்து குறிப்பிட்ட எண்ணத்திற்கு அவன் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கின்றார். எப்படியாவது எந்த வகையிலாவது அவர் ஒரு உறுதிமொழியை ஓரிடத்தில் வைத்துவிட்டு நமக்கு எப்பொழுது தேவையோ அந்த நேரத்தில் அதை பார்க்க வைக்கின்றார், கேட்க வைக்கின்றார். எப்படியோ அவர் மிகுந்த அந்த கால கணக்கீட்டை யாராலும் இவ்வாறாக கூறிவிட முடியாது. சாய் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பக்தனை தம்மிடத்தில் வரவழைக்க அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். எடுத்துக்காட்டாக ஒரு பக்தன் ஒரு இடத்துக்கு செல்வான், அங்கே ஒரு புகைப்படத்தை பார்ப்பான். அந்த புகைப்படமானது இவனுக்காகவே அங்கே வைக்கப்பட்டு அவன் பார்த்த பிறகு கனவில் பார்த்த உருவமும் இந்த புகைப்படத்தினுடைய உருவமும் ஒரே மாதிரி இருக்கின்றது அல்லவா, யார் இவர் என்று ஆராய்ந்து பிறகு பகவானுடைய இருப்பிடத்திற்கு செல்லக்கூடிய வழியையும் அவன் தேடிக்கொள்கின்றான். தேடிக்கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். அவனை தன்னுடைய பாதத்திற்கு இழுப்பதற்காக சில நபர்களை அவ்வழியே, அதாவது அந்த ஊருக்கு செல்ல வைக்கின்றார். அந்த நபர்களை பார்க்கின்றான் அவன், எதாச்சியாக கேட்கின்றான், எங்கே செல்கிறீர்கள் என்று. யான் சிறடிக்கு பயணம் செல்கின்றேன், நீரும் எம்மோடு சேர்ந்து வர முடியுமா என்று அந்த கேள்வியும் கேட்க வைத்து அந்த தனிப்பட்ட மனித உயிருக்காக பகவான் ஏற்படுத்துகின்ற அந்த அரங்கேற்றமானது மிகச் சரியாக, அந்த புகைப்படமெல்லாம் 10-20 வருடங்களுக்கு முன்பாகவே அங்கே வைக்கப்பட்ட புகைப்படமாக இருக்கின்றது. எதேச்சியாக நடப்பது போல் இருந்தாலும் அனைத்து நிகழ்வுகளும் பகவானுடைய கால கணக்கீட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தீர்மானித்து இந்த பக்தனானவன் இங்கு செல்வான், அதை பார்ப்பான், மீண்டும் வருகின்றான், சாலையில் புகைப்படத்தை பார்க்கின்றான். இவ்வாறாக பல்வேறு நிலைகளில்
ஒவ்வொரு பக்தனையும் சிட்டுக்குருவினுடைய காலில் நூல்கட்டி இருப்பது போல பகவான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் எமது குழந்தைகளை. அது அனைத்தும் நீங்கள் மிக ஆழமாக படித்தால் உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வாறு இவ்வளவு கன கச்சிதமாக, மிக நுணுக்கமாக, நுட்பமாக, அதிநுட்பமாக ஒவ்வொரு பக்தனையும் இவ்வாறாகத்தான் அவர் மிக துல்லியமாக கணித்து அவன் வருகின்ற அந்த கணத்தையும் கணிக்கின்றார். எப்பொழுது என்ன, அப்பொழுது இல்லை, அப்பொழுது இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எந்த பக்தன் எவ்விடத்தில் சென்று எவ்வாறு அறிவுறுத்தப்பட்டு எவர் மூலமாக வர வேண்டும் என்பதையெல்லாம் பகவான் மிக துல்லியமாக கணித்து அந்த பக்தனை அவர் நினைத்தால் மட்டுமே அவருடைய துவாரக மாய்க்கு வர முடியும். இந்த குழந்தைகளை இதை ஆழமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பகவானுடைய சமூகத்தில் அனைத்தும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மையில் இதையெல்லாம் நம் வாழ்வில் சந்திப்போமா நடக்குமா என்கின்ற தன்மையிலெல்லாம் பகவான் நடத்தி காண்பிக்கின்றார். உயர்ந்த ஆத்மார்த்தமான உயரிய அன்பில் அவர் கட்டுண்டு கிடக்கின்றார் எமது குழந்தைகளை. ஒவ்வொரு பக்தனையும் மிகப்பெரிய ஒரு அரங்கேற்றத்தை ஏற்படுத்தி அந்த பக்தனுடைய ஆவலையும் அவனுடைய வருகையும் அவர் தீர்மானிக்கின்றார். இது ஒன்று இரண்டல்ல, இன்று வரைக்கும் இவ்வாறாகத்தான் பல பக்தனுடைய வாழ்வில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அவர்கள் தானாக செல்ல முடியாதற்கென்று சில வழிமுறைகளும் யதார்த்தமான நடைமுறை வாயிலாக இது நடந்தாலும் கூட அது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு கணக்கிடப்பட்டு பகவானால் நேரடியாக அறிவுறுத்தப்பட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேற ஒரு பக்தன் மூலமாக இந்த ஒரு பக்தனுக்காக உரிய அனைத்து விஷயங்களும் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு பிறகு பல ஆண்டுகளுக்கு அதன் பிறகு இந்த பக்தனுடைய ஆவலை பூர்த்தி செய்கின்றார். அது அனைத்தும் பகவானுடைய நேரடி பார்வையில் ஒவ்வொரு தனி மனித பக்தர்களுக்காக பகவான் நடத்தப்படுகின்ற நேரடியாக நடத்தப்பட்ட லீலைகளாக இருக்கின்றது. இதனை நாம் எவ்வாறு கூறினாலும் அதனை அறுதியிட்டு கூற முடியாது. அவரவர்கள் இதனை உணர்ந்தால் மட்டுமே இந்த அபூர்வமான லீலைகளையும் அற்புதங்களையும் பெற முடியும். உலகாயுத தேவைகளுக்காக மட்டும் அவரை பார்த்தால் அவர் காண்பிக்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வுகளும் பேரானந்தமும் பரவசமும் உங்களுக்கு எட்டாது. சில பேரை எதனை கொடுத்தாலும் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் ஒரு இறுக்கமும் ஒரு மன மகிழ்வும் மன நிறைவும் இல்லாமல் பகவானை விட்டு சற்று தள்ளி சென்று வேறிடம் நோக்கி பகவானுடைய முழுமைத்தன்மையை பெறுவதற்கான வழியை கோட்டை விடுகின்றார்களாகவே இங்கே சற்று பொறுமை அவசியம். உயரிய அன்பினால் பிணைந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது எமது குழந்தைகளை. பகவான் இதனை மிக ஆழமாக ஏற்றுக்கொள்கின்றார். அவரால் வர முடியாது, அந்த ஆற்றல் அவ்வாறாகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. உயர்ந்த அன்பின் முழுமைத்தன்மையாலும் சத்தியத்தின் முழுமையாலும் நேர்மை தன்னடக்கம் நான் என்கின்ற அகந்தை அகங்காரத்தோடு இல்லாது பிறர் வாழ பிரார்த்தித்து இன்சொல்லை பேசி இவ்வாறாக யதார்த்தமான உயரிய நிலையில் தன் பக்தனுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களை கண்காணித்து அவர் பிணைந்து கொள்கின்றார். பகவானுடைய சமூகத்தில் மட்டும் தனி மனித உயிரினுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களும் செயல்பாடுகளும் மிக நுணுக்கமாக கவனிக்கப்பட்டு வருகின்றது எமது குழந்தைகளே. ஆகவே இதை ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு ஒன்றுமே இல்லை. ஆதி ஆற்றல் சிவமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் ஒன்றாக இருக்கின்றது. இருவரும் ஒருவராக எனக்கு தெரிகின்றார்கள். முழுமை சத்தியத்தின் தன்மையில் ஒரு பக்கம் அனுமனுடைய சுருப்பனாக இன்னொரு பக்கம் சிவனுடைய மூலத்தன்மையோடு அவர் சத்தியத்தில் நீங்கள் நிலை கொள்ளும் பொழுது மிக ஆழமாக வெளிப்படுகின்றார் பகவான். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் வேற ஒன்றுமே இல்லை எமது குழந்தைகளே. அனைத்தும் அவனால் தீர்மானிக்கப்பட்டு மிக கனகச்சிதமாக நம்முடைய வாழ்க்கையை அவன் தீர்மானித்து வைத்திருக்கின்றான். ஆகவே நாம் அவனோடு பொருந்தி கொண்டு அந்த பொருந்து முகனோடு இயல்பாக இணக்கமாக நாம் யாசித்து நேசித்து
கலந்து கரைந்து உருகி முகிழ்ந்து மகிழ்ந்து இயற்கையை நேசித்து பஞ்சபூதங்களை வரவேற்று அதற்கும் நன்றி கூறி இவ்வாறாக நம்ம வாழ்வில் இயக்க ஓட்டத்தில் அனைத்து மனித உயிர்களுக்கும் நாம் வாழ்வதற்குரிய அனைத்து சகல உபகரண சக்திகளுக்கும் நன்றி கூறி ஒவ்வொரு கணமும் நாம் பிற உயிரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை பிறருடைய உழைப்பாலன்றி நாம் எதனையும் நான் என்கின்ற தன்மையில் சாதிக்க முடியாது. இதனை ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பகவான் ஆதி ஆற்றல் மிக நுணுக்கமாக பல்வேறு மனித உயிர்களை உருவாக்கி ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய அனைத்து சகல அவன் வாழ்வதற்குரிய அனைத்து சாத்திய கூறுகளையும் அவன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே இங்கே நாம் எதை சாதிக்க முடியும், எதனை சாதித்து விட்டோம், எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த குழந்தைகளை பகவான் கேட்கின்றார். எதனை உம்மால் தனிப்பட்ட ஒருவனால் சாதிக்க முடியும், சாதிக்க முடியுமா? நீ குடிக்கும் தண்ணீரில் கூட அவனுடைய மறைபொருள் ஆற்றல் அங்கே இருக்கின்றது மறைபொருளாக. ஆகவே அவனின்றி நீ குடிக்கும் தண்ணீர் முதல் நீ வாழும் இல்லம் வரை பல பேருடைய உழைப்பு இருக்கின்றதே எமது குழந்தைகளை, இதில் நான் என்கின்ற அகந்தை எங்கே உனக்கு வந்தது? நீ எதை கற்றும் பெற்றும் வாழ்ந்து விட முடியும், எதனை நீ பெற்று வாழ்ந்து விட்டாய், எது உன்னுடையது எது பிறருடையது, அனைத்தும் அவன் போட்ட பிச்சை எமது குழந்தைகளில். அந்த பிக்ஷையில் பல உயிரை நமக்காக படைத்து நாம் வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் வாழ்வதற்குரிய அனைத்து நிலைகளையும் உருவாக்கி நம்மை மிக மகிழ்ச்சியுடையவர்களாக அவன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். நம்மை போலவே பிறரை படைத்திருந்தால், பிற உயிர்களை படைத்திருந்தால் எங்கு சென்று என்ன செய்ய முடியும் எமது குழந்தைகளை? எவ்வளவு அழகான ஒரு இந்த மனித காலத்தில். ஆனால் இங்கே நடப்பதெல்லாம் இந்த முழுமைத்தன்மையை புரியாமல் அராஜகமும் அக்கிரமங்களும் ஆன்மீகம் என்கின்ற பெயரில் பல விஷயங்களை கூறிக்கொண்டு ஒரு தனிப்பட்ட மனித உயிர் தானாக மறுமலர்ச்சி அடையக்கூடிய தன்மையில் அதனை விட்டுவிடாமல் தேவையற்ற தன்மையில் அவர்களுடைய நிலை உயர வேண்டும்பதற்காக தனிப்பட்ட மனித உயிர்களை செல்லாக்காசாக மதித்து அந்த உயிரினுடைய மேன்மைக்காக வித்திடாமல் அவர்கள் போடுகின்ற நன்கொடைகளுக்காக பணத்திற்காக வேட்டையாடி கொண்டிருக்கின்ற இந்த மனிதகலத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக விழித்து கொள்ள வேண்டிய கணம் நிறைய இருக்கின்றது. எமது குழந்தைகளாகவே எங்கு தேடியும் எதனையும் பெற்றுவிட முடியாது, அனைத்தும் உம்மிடமே இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். பெறுவதும் போற்றி விடுவதும் உனக்குள்ளே இருக்கின்றது. ஆகவே உம்முடனே இருக்கின்ற எம்மை மறந்துவிட்டு எங்கே செல்ல வேண்டாம், உம்மை கவனித்து சாட்சியாக பச்சினமை வளர்த்து கொண்டால், எம்மோடு ஆழமாக பிணைந்து கொண்டால் அனைத்தும் உமக்கு சாத்தியமாக இருக்கின்றது. ஆகவே என்றைக்கு நீ நானை இழந்து சாட்சியாக உன்னை கவனிக்கும் பட்சத்தில் படைத்தவனை அவனுடைய ஆற்றல் உமக்கு சேவகத்தன்மையோடு சேவையாற்ற காத்து கொண்டிருக்கின்றது. நீ படைத்தனுடைய முழுமைத்தன்மை இருக்கக்கூடிய இருப்புத்தன்மை பெற்றுவிட்டால் அவன் படைத்த பொருளும் வராதா என்று கேட்கின்றார் பகவான் எமது குழந்தைகளை. ஆகவே வேறு ஒன்றுமே இல்லை. இதனை ஆழமாக புரிந்து கொண்டு அவனை அனைத்துமாக இருக்கின்றான், அவனின்றி ஓரணுவும் அசையாது. இங்கே கற்றதும் பெற்றதும் நான் நான் என்கின்ற தன்மையை விடுத்துவிட்டு பல பேருடைய உழைப்பினாலும் உதவினாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இங்கே
நான் என்பது ஒன்றுமே இல்லை, எமது குழந்தைகளை நாம் என்று கூற வேண்டும். நாம் அடைந்தோம், நாம் பெற்றோம், நமது குழந்தைகள். ஆகவே அந்த சுய அடையாளத்தை விடுத்துவிட்டு யதார்த்தமாக, இயல்பாக, இணக்கமாக மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அதனோடு இயல்புத்தன்மையோடு இறை படைத்த அந்த வழியில் மிக இணக்கமாக அவனுடைய படைப்பின் முழுமையை புரிந்து கொண்டு பொருந்தி போகின்றது நாமும் நம்மை பொருத்தி கொள்ளாமல் சற்று விலகி எதனையும் பகுத்தாய்ந்து சத்குருவை கூட பகுத்தாய்ந்து அவருடைய பூர்வீகத்தை கணக்கிட ஆசைப்படுகின்றோம். அவர் இந்துவா, முகமதியனா, கிறித்தவனா என்பதெல்லாம் தேவையில்லை. இனம், மொழி, மதம், சாதி இவற்றையெல்லாம் கடந்த ஒரு சூக்ஷம ஆற்றல், அது வேண்டுமானால் ஸ்தூலமாகவும் சூக்ஷமமாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நமக்காகவே பிண்ட நிலையை எடுத்து அது வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றது. ஆகவே யாரையும் தேவையென்று விமர்சித்து ஆராய்ச்சி செய்து உயர்ந்த ஆற்றலை எடைபோடாமல் நம்மை நாமே சுய பரிசோதனை மேற்கொண்டு நமக்குள் இருக்கின்ற அந்த சாக்கடையை அகற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஒவ்வொருவரும் உங்களை கவனித்து உங்களுக்குள் இருக்கின்ற சோல் செயல் எண்ணதிர்வுகளை விடுக்க வேண்டிய விஷயங்களை, வேண்டாத நிலைகளை விடுத்து உயர்ந்த நிலைகளை, பண்புகளை பின்பற்றிட முயல வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே பல ஆடியோக்களில் சிறு குழந்தையாக திக்க திணறி பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். பகவான் பேச வைத்திருக்கின்றார் எமது குழந்தைகளை. பகவானோடு நாம் இணைகின்ற தன்மையில் அவரை உணர்ந்த காரணத்தினால் கூறுகின்றேன். இங்கு எதுவுமே எடுத்து கட்டி கொண்டு உங்களுடைய இயல்பிலே அனைத்தையும் செய்ய முற்படுங்கள். இயந்திரத்தனமாக இல்லாமல் இயல்பாக உங்களுடைய குழந்தை குளிப்பாட்டி மகிழ்ந்து பொட்டிட்டு பூவிட்டு எவ்வாறு அலங்கரித்து ஆசையோடு கொஞ்சி மகிழ்வீர்களோ அதே போல அந்த சிலாரூபத்திற்கும் அழகாக ஆத்மார்த்தமாக உங்களுடைய இல்லற வழிபாட்டில் குறிப்பிட்ட ஒரு நாளை மேற்கொண்டு அந்த நாளில் சிறிது சித்தாக சிறிது பால், சிறிது தண்ணி, மஞ்சள் தூள் இவ்வாறாக சந்தனம் கிடைத்த அபிஷேக பொருட்களை வைத்துக்கொண்டு அழகாக பாட்டு பாடிக்கொண்டே சந்தோஷமாக அவர்களோடு மனமுருகி இன்ப நிலையில் ஆனந்தமாக அரவணைத்து கொண்டு அபிஷேகம் செய்து முத்தமிட்டு மகிழ்ந்து பாருங்களே எமது குழந்தைகளே. அதே போல உங்களை நீங்களே அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் உங்களுடைய மனைவியை ஆதிசக்தியாக போற்றுங்கள். ஒரு குறிப்பிட்ட பௌர்ணமி நாளில் அவளுக்கு அபிஷேகம் செய்து பிடித்த பொருள்களை வாங்கி கொடுத்து பூவிட்டு பொட்டிட்டு ஆரத்தி எடுத்து மகிழ்ந்து பாருங்கள். அவளும் ஆதிசக்தியே தான். கருவறையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நிலையானது உங்கள் வீட்டில் பெண் சக்தியாக இருக்கின்றால், ஆகவே இவளும் அவளும் வேறல்ல. இவ்வாறாக பெண்ணினுடைய உயிர்த்தன்மை புரியாமல் அந்த உயிரின் நிலையை நீங்கள் போற்றாமல் பெண்மையை ஏதோ ஒரு இச்சைக்காக கருத்தில் கொண்டு நீங்கள் ஆட்கொள்ள வேண்டாம். அவளுடைய மென்மையை, முழுமைத்தன்மையை புரிந்து கொண்டு ஆரத்தி எடுக்கும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆதிசத்தினுடைய தெய்வீக தன்மையானது நீங்கள் அவளை போற்றும் பொழுது வெளிப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றாள். ஆகவே முடிந்த அளவு உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களை அபிஷேகம் செய்து ஆரத்தி எடுத்து பாருங்கள். இல்லற பூஜையை மிக ஆத்மார்த்தமாக செய்ய முற்படுங்கள் என்று பகவான் கூறுகின்றார். அவ்வாறு முற்படும் பொழுது அந்த இல்லறத்தில் ஒரு மிக ஆழமான தெய்வீக தன்மையும் அனைத்து எரிசத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு அங்கே அது அதனுடைய முழுமையை நிலைநாட்டி கொண்டு உங்களுடைய இல்லறம் இறையாலயமாக, இறையாற்றல் தங்குகின்ற ஆலயமாக மாறக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வித்திருங்கள் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி மேன்மேலும்
நிலைமாறாது பக்தி செய்து ஆத்மார்த்தமான அன்புடன் நம்பிக்கை பொறுமை காத்து சாயியை பணிவோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவன அனைவரும் துணையாக இருப்போம், வாழ்வோம், வாழ்விப்போம். நாம் கற்றும் பெற்றும் இருக்கின்ற உயரிய நல்ல விஷயங்களை சக உயிர்களுக்கு கூறி அவர்களையும் நம்மை போல வாழ வைக்க முயற்சி எடுப்போம். மனிதகளும் சிறக்க ஒவ்வொருவரும் உயரிய நிலைகளை பின்பற்ற ஆயத்தமாவோம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக். நன்றி, வணக்கம்.